ஒரு கட்சிக்குள்ளார இரு முரண்பாடான விவகாரமா உங்களுக்கு தெரியலையா? இல்ல அப்படி இல்ல சார், இந்த கருப்பர் கூட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லைன்னு திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் பொது. ஆனா அதுல அந்த சுரேந்திரன்ற நபர் வந்து பாத்தீங்கன்னா திகால இருக்க முக்கிய தலைவர்களோட இருக்கிறாரு. 2019 எலெக்ஷன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா திமுக கொடி அந்த திமுக வண்டியில போயிட்டு அவர் பிரச்சாரம் பண்றாரு, கனிமொழி அக்கா கூட எல்லாம் இருக்கிறாரு. இது வந்துட்டு எவ்வாறு பாக்குறீங்க? ஆர்கே நகர் எலெக்ஷன் அப்போ திரு டிடிவி தினகரன் சாருக்காக வந்து நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சார் வந்து பிரச்சாரம் பண்ணாரு. ஞாபகம் இருக்குங்களா? ஞாபகம். அப்போ அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் பாருங்க, இப்ப அவர் பிரச்சாரம் பண்ணுவாரா? இல்லங்க, அது வந்துட்டு அப்ப அவங்க ஒரே கட்சியில இருந்தாங்க, அது வந்துட்டு அவர் பிரிஞ்சு போனாங்கன்றது நம்ம எல்லாருமே சார். அதாவது அவர் வந்து முன்னாடியே ஆர்எஸ்எஸ்ல இருந்த நபர். அவரு யாரு? திரு சுரேந்திரன். அவரு அவரோட ஸ்டேட்மெண்ட்லயே இருக்கு இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் ஓட சதிங்கிறத நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மத்த அமைப்புல இருந்தீங்கன்னா கம்ப்ளீட் என்னன்னா, நீங்க மத்த அமைப்புல இருந்தாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஒரு நபர், ஏன்னா ஆர்எஸ்எஸ் உடைய நண்பர்கள் எனக்கு நிறைய பேரை தெரியும், இப்போ கான்டாக்ட்ல இருக்காங்க. அவங்க ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தத்துல இருந்து இறக்கும் வரைக்கும் அவங்க வந்து மாற மாட்டாங்க சார், சரிங்களா? ஆனா இந்த நபர் மாறி கடவுளை வந்து வணங்குறதுதான் முதல் வேலையா இருக்கக்கூடியது ஆர்எஸ்எஸ் ஓட சித்தாந்தம், சரிங்களா? ஆனா கடவுள் மறுப்பு கொள்கை வந்து அப்படியே டைரக்டா ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய திகால போய் அவர் ஜாயின் பண்றாரு. எப்படி சார் முடியும்? கடவுளை இன்டெப்தா போய் வணங்கி கடவுளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு, சரிங்களா? அதுல இருந்து ஒருத்தர் திடீர்னு வந்து திகாக்கு மாறுறாருன்னா நீங்க யோசிக்க வேண்டாமா? இது திட்டமிட்ட சதிதான் சார். அவரு இன்னும் வந்து ஆர்எஸ்எஸ் ஓட கை கூலி தான் என்ன பொறுத்த வரைக்கும், அப்படிதான் சொல்லுவேன் நானு. ஏன்னா இது திட்டமிட்டு, ஏன்னா இப்போ வந்து அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து அந்த கருப்பர் கூட்டம் வந்து இயங்கிட்டு இருக்கு அந்த யூடியூப் சேனல். பல்வேறு விஷயங்கள்ல வந்து இவங்க இதே பெருமாள் எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து ஆந்திரா பார்டர்ல இருக்கக்கூடிய சாமின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. வேற எந்த ஒரு கடவுள் எடுத்திருந்தாலும் இந்த அளவுக்கு ஃபோர்ஸா இப்ப பாருங்க, இப்ப அவ்வளவு தூரம் பிரச்சனையை எடுத்து போயிருக்க முடியாது. ரந்தசஷ்டி கவசத்தை எடுத்ததுக்கு முக்கிய காரணம் முருகப்பெருமாள் வந்து அவர் வந்து தமிழ் கடவுள், இந்த தமிழ் கடவுளை வச்சு தமிழர்களை வந்து திசை திருப்பலாம் அப்படிங்கிறதுக்காக தான் கையில எடுத்திருக்காங்க பிஜேபி ஆக. இது வந்து மக்கள் இடத்துல எடுபடல. ஏன்னா நீங்களே பாக்கலாம், திரு நாராயண அவர்கள் வந்து எங்கேயோ இருந்த ஒரு போஸ்டரை கிழிச்சிட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு சாமி கும்பிடுறாரு. ஏன் முருகப்பெருமாள் நீங்க வந்து நீங்க கும்பிடுற பெருமாள் பக்கத்திலயோ இல்ல சிவன் பக்கத்திலயோ ஏன் நீங்க வச்சு கும்பிடல? ஏன் எல்லா சாமியும் பக்கத்திலயே வைக்கலாம்ல முருகரை? அப்போ இங்க இந்த வேல் பூஜைன்னு ஒண்ணு பண்ணும் போது நீங்க வந்து அப்பதான் அந்த போட்டோவே வாங்குறீங்க, முருக பெருமாளோட போட்டோ அப்பதான் வாங்குறீங்க. எதுக்கு இந்த போலித்தனம்? யாரை ஏமாத்த பாக்குறீங்க? இல்ல என்னோட ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரு இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி புடிச்சிட்டு கொடியை புடிச்சிட்டு நிக்கிற போட்டோக்கள் வெளிவந்தது. தீகா நபர்களுடைய தீகா தலைவர் வீரமணியா இருக்கட்டும், இல்ல இவரு சுபவீர பாண்டியனா இருக்கட்டும், இவங்களோட இருக்கக்கூடிய போட்டோ எல்லாம் வந்துட்டு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு ஒரு ஆதாரமே இல்லையே. இது நீங்க வந்துட்டு முன்வைக்கிறீங்க, ஆனா ஒரு ஆர்எஸ்எஸ் சீருடலையும் இல்ல, ஆர்எஸ்எஸ் நபர்களுடைய யாரு கூட இருந்த ஒரு புகைப்படமும் வந்துட்டு வெளியே வரலையே. அதற்கான காரணம் என்ன சார்? வரலையா? மறைக்கப்படுறாங்களா? அவரோட வாயிலேயே சொன்னதுதான், எனக்கும் வந்து அவரை பத்தி தெரியாது. அவர் வந்து பிரஸ்ல வந்து சொல்றாரு நான் வந்து முதல்ல ஆர்எஸ்எஸ்ல இருந்தேன்னு சொல்லிட்டு, சரிங்களா? அதை வச்சுதான் நம்மளும் சொல்றோம். இன்னொன்னு என்னன்னா, எல்லா ஒரு கட்சி லெட்டர் பேடு கட்சியா இருக்கட்டும் ஒரு இயக்கமா இருக்கட்டும் எல்லாருமே அவங்க வந்து ஒரு ஐடி கார்டு கொடுப்பாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ்ல ஒரு ஐடி கார்டு கூட கொடுத்தது கிடையாது. நீங்க வேணா விசாரிச்சு பாருங்க, யாருக்குமே ஐடி கார்டு கிடையாது சார், யாருக்குமே பொறுப்புங்கிறது கிடையாது. இவர் வந்து இப்ப நீங்க இப்ப ஒரு இயக்கமா இருக்கட்டும்,
இவர் வந்து ஐடி கார்டு பொறுப்புல வேணாம், அட்லீஸ்ட் ஒரு போட்டோ கூடமா இல்ல, அதுதானே எங்களோட இது. ஏன்னா இப்ப அவரு வந்துட்டு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்திருக்கிறாரு அப்படின்னா ஒரு போட்டோ ஒரு ஒரு அவரு சுத்தி இருக்கிற நண்பர்கள் எப்படி வந்துட்டு மீட்டிங்லாம் போயிருப்பாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல, அதுல இருந்து ஒரு போட்டோ கூடமா வரல. பாக்கணும் சார், இனிமேல் தான் வந்து போலீஸ் விசாரணையில இருக்கு, எல்லாத்தையும் போலீஸ் விசாரணையில வெளிக்கொண்டு வருவாங்க, நம்பலாம் நம்பி. ஏன்னா வந்து திமுகக்கு எதிரான விஷயங்களை மட்டும் வந்து கவர்மெண்ட் வந்து வெளியிடுது, ஆனால் திமுக இந்த விசாரணை வந்து சிபிஐ விசாரணை வந்து செய்யணும்னு நாங்க வந்து கோரிக்கை கொடுத்துருக்கோம். அந்த விசாரணை பண்ணாதான் இது ஆர்எஸ்எஸ் ஓட சதியா வலதுசாரிகளோட சதியா அப்படிங்கிறது தெரிய வரும். சோ இப்ப வந்துட்டு அந்த அவரு கேட்ட ஒரு கேள்வி வந்துட்டு பாத்தீங்கன்னா யார் இந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டாரு. சோ அதற்கு வந்துட்டு திமுகல இருந்து வந்துட்டு வர்ற கேள்வி வந்துட்டு யார் இந்துக்கள்னு சொல்லிட்டு திமுக எப்படி ஐடென்டிஃபை பண்ணுது சார்? இதே கேள்வி அவர் கேட்ட கேள்வி வந்து பகுத்தறிவாளர்கள் எல்லாருமே வந்து அது வந்து கண்டிப்பா வந்து அனலைஸ் பண்ணணும் சார், டிஸ்கஸ் பண்ணணும். வீட்டுல உட்காந்தோ, ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்தோ, ரிலேட்டிவ் வீட்டை உட்காந்தோ வந்து கண்டிப்பா இது வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம், யார் இந்துக்கள் அப்படிங்கிறது. ஏன்னா இங்க சைவ சாமியும் இருக்கு, அசைவ சாமியும் இருக்கு. நம்ம வந்து அசைவ சாப்பிடாம கோயிலுக்கு வந்து அசைவ சாப்பிட்டா கோயிலுக்கே போக கூடாதுங்கிற ஒரு குரூப் இருக்கு. சில கடவுளுக்கு வந்து அசைவமே படைக்கக்கூடிய குரூப் இருக்கு, சரிங்களா? சோ இந்துக்கள்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு புக் இருக்கா, எல்லாருக்குமான புக் இருக்கா, பெருமாள்ல இருந்து கருப்பண்ணசாமி வரைக்கும் ஒரே புக்கா இருக்கா அப்படிங்கறத கேள்வி எழுப்புறாரு. அப்போ நிறைய மாறுபடுது, ஒவ்வொருத்தருக்கும் குலதெய்வங்கள் மாறுது. நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, பாஜகவினர் வந்து திமுக கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி பாஜகவை சார்ந்த திரு கே டி ராகவன் சாரா இருக்கட்டும், இல்ல திருப்பதி சாரா இருக்கட்டும், இல்ல வந்து எச் ராஜா சாரா இருக்கட்டும், நீங்க யாராவது அவங்க சபரிமலைக்கு போனதை பாத்திருக்கீங்களா? இல்ல மேல்மருவத்தூர் ஆதிபராசக்திக்கு வந்து மாலை போட்டு போனதை பாத்திருக்கீங்களா? இங்க இருக்க துலுக்காட்டம் இல்ல வந்து அங்காள பரமேஸ்வரிக்கு வந்து மசானா கொள்ளன்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும், பாஜகவினரை இங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அப்ப யாருன்னா ஒரு சாமி வந்து சாமியில வேறுபாடு பார்க்கக்கூடியவங்க தான் வந்து பாஜகவினர். அதனாலதான் வந்து ஒரு கோயிலா இருக்கிறதுல வந்து பாஜகவினர் இருப்பாங்க, ஆனா ரோடோரமா இருக்கக்கூடிய அம்மன் கோயிலா இருக்கட்டும், முனீஸ்வரன் கோயிலா இருக்கட்டும், அங்கெல்லாம் வந்து பாஜகவினர் வந்து தென்படவே மாட்டாங்க. அவங்கெல்லாம் அவங்களுக்கு இந்துவே கிடையாது. இல்ல இப்ப நான் இப்ப அவங்கெல்லாம் அவங்களுக்கு இந்து கிடையாதுன்றது வந்துட்டு அவங்க சொன்னா பரவாயில்ல, ஆராசா வந்துட்டு யார வந்துட்டு இந்துக்கள்னு கேக்குறாரு, இப்ப நாங்கெல்லாம் எதுல வருவோம் அப்படின்றதான் என்னோட கேள்வி. அதான் கேக்குறேன், இது வந்து பாஜகவுடைய சித்தாந்தமா இருக்கு. முருகப்பெருமான நீங்க சொன்னீங்க, அதாவது மேல்மருவத்தூருக்கு போறாங்களா ஆதிபராசக்தி அம்மனுடைய அந்த இவரு அந்த தலைவர் கூட எல்லாம் வந்துட்டு திரு எச்ராஜா வந்துட்டு காண முடியுது, பொன் ராதாகிருஷ்ணன் வந்துட்டு அடிக்கடி சபரிமலை போயிட்டு வர்றாரு. சோ இல்ல நீங்க அவங்களுக்கு இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் கூட வந்துட்டு நான் வந்துட்டு மாரியம்மனுக்கு படைப்பேன், எனக்கு வந்துட்டு சாமியில வந்துட்டு வேறுபாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பாக்குறாங்க. சோ இல்ல நீங்க யார வந்துட்டு குற்றஞ்சாட்டுறீங்க? எல்லாருமே வந்துட்டு நீங்க கடவுள்கள் வந்துட்டு பொதுவா தான் பாக்குறாங்க, நீங்க வந்துட்டு யார் இன்னும் கேக்குறீங்க? அதுக்கான ஒரு டெபினிஷன் என்னன்னா கேக்குறேன் நானு. ஒரு பக்கம் வந்து 90% விழுக்காடுகள் வந்து இந்து தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க, 100% வந்து யாருங்க இந்து அப்படின்னு ஒருத்தர் வந்து கேக்குறாரு. நாங்க இப்ப எதை நம்புறது? நாங்க அதே கேள்விதான் கேக்குறோம், யார் இந்துக்கள்? ஏன் வந்து இப்போ தமிழிசை மேடம் வந்து பாஜகவோட முன்னாள் தலைவரா இருந்தாங்க, அவங்க வந்து ஒரு அம்மன் கோயிலுக்கு போகும்போது ஏன் அந்த இடத்துல ராஜா வரலன்னு நாங்க கேக்குறோம். அது நமக்கு தெரியாதுங்க, அது அவரு தனியா போயிட்டு வந்திருப்பாரு, அது நமக்கு தெரியாதுங்க. நீங்க வந்து ஏன் அந்த பார்சாலிட்டி பாக்குறீங்க? நாங்க வந்து இந்துக்களா பாக்குறது இல்ல, நாங்க வந்து இந்த ஒரு கோயில் விழாவுக்கு வந்து திமுக வந்து அங்க போயிட்டு உக்காந்து நாங்க எதுவும் பண்றது இல்லை. ஆனா நாங்க தான் இந்துன்னு மாறு தட்டிக்கிற நீங்க ஏன் இந்த வேறுபாடை பாக்குறீங்கன்னு நாங்க கேள்வி கேட்கிறோம். அதனாலதான் வந்து இந்துக்கள் இடத்துல வந்து இவ்வளவு பெரிய பிளவு இருக்கு, ஜாதி ரீதியா இருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு குலசாமி இருக்கு. அந்த இதுல இப்ப இந்துக்கள்னு நாங்க ஒண்ணு வந்து மென்ஷன் பண்ணோம்னா அதுக்குன்னு ஒரு பொதுவான நூல் இருக்கான்னு கேக்குறாரு திரு ராஜா அவர்கள். இல்ல இப்போ இந்துக்களுக்குன்னு இருக்கிற இந்த மகாபாரத ராமாயணம் எல்லாம் ஒரு கண்ணுக்குன்னு தெரியலையா? இல்ல இது இப்போ திருநாவுக்கரசர் எழுதிய சிவபுராணம் அதெல்லாம் வந்துட்டு எதுவும் உங்க கண்ணுக்கு எதுவும் தெரியலையா? அதுதான் சார், இந்துக்களுக்குன்னு ஒரு பொதுவான நூல் இருக்கான்னு கேக்குறாரு. இல்ல சார், பொதுவான நூல் கிடையாது சார். இப்ப வந்துட்டு நம்ம இந்திய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவன் அடியாருக்கு ஒரு தனிப்பிரிவு இருக்கு, அதுலயே அகோரிகள்னு பாத்திருக்கோம் இல்லையா,
அகோரிகள்னு பாத்துருக்கோம், சிவனடியார் வேற. நம்ம திருவண்ணாமலையில வந்து கிரிவலம் போகும்போது அங்க பார்க்கக்கூடியவர்கள் வந்து சித்தர்கள், சித்தர்களுக்கும் அகோரிகளுக்கும் வித்தியாசம் இருக்கு. இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கு. இந்த அனைத்து இந்துக்களுக்கும் ஒரு நூல் இருக்கான்னு கேள்வி கேட்கிறாரு திரு ராஜா அவர்கள். அதாவது ஹரியும் சிவனும் ஒண்ணு, அறியாதவ மாநில மண்ணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒண்ணு இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா பைணவர்கள் வந்துட்டு பெருமாளை கும்பிடுறாங்க, சைவர்கள் வந்துட்டு சிவனை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆறு செட்டா வந்துட்டு நம்ம கடவுள்கள் வந்துட்டு பிரிச்சு பிரிச்சு கும்பிடுறோம். அம்மனை கும்பிடுறவங்க தனியா, விநாயகர் கும்பிடுறவங்க தனியா, இது எல்லாமே சேர்ந்துதான் ஹிந்து மதம்னு சொல்லிட்டு நாம வந்துட்டு இந்த ஒரு ரிலீஜியஸ் பிலீஃப் வந்துட்டு நமக்குள்ள இருக்குது. அப்படியாப்பட்டவங்க கிட்ட வந்துட்டு இப்போ யார் இந்துக்கள் அப்படின்னு கேட்டா வந்துட்டு அது என்ன மாதிரியான ஒரு கேள்வி? அது வந்துட்டு ஒரு மதத்துக்குள்ளாரே வந்துட்டு ட்ரிகர் பண்ணி பிரிக்கிற மாதிரி இல்லையா? சார், இது வந்து ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு கேள்வி. இதற்கு பதில் சொல்ல வேண்டியது பாஜகவினர், சரிங்களா? எப்ப வந்து இது பப்ளிக் டொமைன்ல ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து எடுத்து யாராவது ஒருத்தர் பதில் சொல்லணும். திரு ஆர் ராஜா அவர்களை வந்து கார்னர் பண்ணக்கூடாது, நீ கேள்வியை கேட்கக்கூடாது, இந்த கேள்விக்கு பதில் தான் வேணும். அவருக்கு தகுதி இருக்கா திமுகனா வந்து இந்து விரோத கட்சி அப்படி பேசக்கூடாது. இந்த கேள்விக்கு வந்து பதில் வேணும். திரு இதே கிரேஷ்டி மோகன் சார் வந்து கேட்டது, திரு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்டது, அது சர்ச்சையாச்சா இல்லையா? அதுக்கு வந்து சர்ச்சை எப்படி விஜய் சேதுபதி கேட்கலாம் அப்படிங்கறது பிரச்சனை ஆகுதே தவிர அந்த கேள்விக்கு உண்டான பதில் யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னுடைய நம்பிக்கை என்னன்னா பொதுவா வந்துட்டு இந்தியால பிறந்தவங்க எல்லாருமே வந்துட்டு இந்துக்கள் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களுக்கு விருப்பப்பட்ட இது ஒரு மதத்தையோ இல்ல இதுவையோ வந்துட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு அவங்க கிறிஸ்டியன்ஸ் முஸ்லிம்ஸ் அப்படின்னு வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க. சோ இப்ப வந்துட்டு நீங்க கேக்குற கேள்வி வந்து எப்படி இருக்குன்னா யார் இந்துக்கள் அப்படின்னு கேட்கும் போது இந்தியால பிறந்த எல்லாருமே இந்துக்கள்ன்றதான நம்ம ஒரு பொதுவான பிலீஃபா இருக்குது. அதுவாது நம்புறீங்களா இல்லையா? இல்ல சார், நம்ம நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னதான், நீங்க இந்த சோசியல் சர்வீஸ் பண்றோம் இல்லையா, அதுல ஒரு மூணு சோசியல் சர்வீஸ பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்னென்ன புரியல சார்? சமுதாயத்துக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம் இல்லையா, இந்த பிளட் டொனேட் பண்றோம், அது ஒண்ணு. அது மாதிரி ஒரு பிளட் டொனேட் பண்றோம், இப்போ இந்த அவசர காலத்துல தான் வந்துட்டு உதவுறது. அப்புறம் வந்துட்டு மருத்துவ சேவைகள், இலவசமா மருத்துவ சேவை செய்யறது, இலவசமா வந்து அன்னதானம் போடுறது. வேற என்ன எதிர்பார்க்கறீங்க? ஓகே, இதுதானே சார்? இதுல எங்கயா சாமி கும்பிடுறது ஏதாவது வந்ததா சார்? ஒரு கட்சி வந்து மக்களுக்காக சேவை செய்யறதுக்காக தான் துவங்கப்படுது. அதுதான் வந்து சரிங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு வந்து அரசியல் சாசனம் அதுதான் சொல்லுது. அரசியல் சாசனம் அதுதான் சொல்லுது, செகுலர் கண்ட்ரின்னு சொல்லுது. ஃபார் ஆல் தி பீப்புள் நீங்க வந்து செகுலரிட்டின்ற ஒரு கான்செப்ட் வந்துட்டு 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட் 1976 ல தான் வந்து ஆட் ஆகுது. செகுலர் சோசியலிஸ்ட்ன்ற ஒரு இந்த வேர்ட் ரெண்டுமே வந்துட்டு 42nd அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல தான் வந்து ஆட் ஆகுது. சோ இந்தியா வந்துட்டு இயற்பியலா வந்துட்டு ஒரு செகுலர் கண்ட்ரி இல்ல, ஆனா நம்ம செகுலரிசத்தை ஃபாலோ பண்றோம். இல்ல, அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை தான் ஃபாலோ பண்ணனும். அதுதான் சார் நானும் சொல்றேன், செகுலர்ன்ற ஒரு வார்த்தை வந்துட்டு 1976 முன்னாடி இல்ல. கும்பிடுறது வருதா வரலையா? நினைக்கிறேன் ஒரு கட்சி துவங்குறாங்க அப்படின்னா அந்த கட்சி வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக தான் துவங்கப்படுது. நீங்க வந்து இந்துத்துவ வளர்க்கறதுக்கோ ஜாதியை வளர்க்கறதுக்கோ கிடையாது, இது வந்து மக்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு. அப்போ நீங்க வந்து சாமி கும்பிட்றத பத்தி பேசிட்டு முருகன் பிரச்சனைய வந்து கந்தசஷ்டி கவச பிரச்சனைய பண்ணிட்டே இருந்தோம்னா இது வந்து மக்களுக்கு சேவை செய்யக்கூடியதுக்காக துவங்கப்பட்ட கட்சி. ஆனா பாஜக வந்து அதையும் மாத்தி இந்துத்துவா மாத்தி போயிட்டு இருக்கு. அதையே அது வந்து அரசியலமைப்புக்கு எதிரான விஷயம், அதையே யாரும் பார்க்க மாட்டேங்கிறீங்க. ஓகே ஓகே, இல்ல இப்ப நீங்க அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க, ஆனா ஒரு கடவுளை வந்துட்டு அவமதிப்பு செய்யறது வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல விஷயமா? எந்த கடவுள சார்? யாரு சார் அவமதிச்சா? யாரு அதுக்கு வந்து இல்ல, இப்ப வந்துட்டு இப்ப அந்த திராவிட கழகம் பேசாத பேச்சு இல்ல சார், நான் அதுக்குள்ளார நான் போக விரும்பல. விஷயம் வந்து திராவிட கழக தலைவர் திரு கி வீரமணி அவர் வந்து தனிய விஷயம். நிறைய பேர் வந்து திமுகவும் திகாவும் வந்து ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க, அது கிடையாது. திகா வந்து அரசியல் வந்துட்டு பாஜக சொல்லும் போது ஆர்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. இப்ப திகால இருந்துதான் வந்துட்டு திமுக வந்துட்டு வந்தது, அதை நாங்க வந்துட்டு இங்க பேசணும்ல. அப்போ
இந்த யோகி இருக்காரு இல்லையா, யூபி முதலமைச்சர், அவரு, நரேந்திர மோடி அவர்கள், அத்வானி அவர்கள், அமித்ஷா அவர்கள், இவங்க எல்லாமே ஆர்எஸ்எஸ் இருந்து வந்தவங்க தான் சார். நாங்க சொல்ல சார், திராவிட கழகம் வந்து பண்ணாங்க, ஒண்ணு வந்து தாட்சி அறுப்பு போராட்டம்னு ஒண்ணு பண்ணாங்க, இன்னொன்னு வந்து பூணூல் அறுப்பு. அந்த தாலி அறுப்பு போராட்டம் வந்துட்டு ஊருக்கெல்லாம் பண்ணி வச்சுட்டு தன்னுடைய மகளுக்கு வந்துட்டு தாலி எடுத்து கொடுக்குறாரு, அது எந்த விதத்துல நியாயம் சார் அது? கேளுங்க, அதான் நான் சொல்ல வர்றேன். இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் அவங்க பண்ணாங்க, இதுல திமுக ஆதரவு தெரிவிச்சதா இல்ல திமுக காரங்க யாராவது கலந்துகிட்டாங்களா, ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்கணும். ஓகே, ரெண்டுத்தையும் வேறுபடுத்தி பார்க்கணும். இல்ல ஆனா நீங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா, திரு ஸ்டாலின் அவர்களே வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு பொட்டு வைக்கும் போதுல அழிச்சிருக்கிறாரு. ஒரு மத ஒரு பண்டிகை அதுமா வாழ்த்து சொல்றது இல்ல, அது மட்டும் இல்லாம எப்படி சொல்றது, இப்போ ஒரு கல்யாணத்துல போயிட்டு பேசும்போது கூட அதெல்லாம் கேட்கும் போது ரொம்ப காதல ரொம்ப அவசகுணமா இருக்குது, அவர் ரொம்ப அவசகுணமா பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. சோ சமீபத்துல வந்து நீங்க கூட வந்துட்டு திரு அண்ணாமலை அவர்களை பத்தி ஒரு போஸ்ட் எல்லாம் நிறைய வந்து ஷேர் பண்ணிருந்தீங்க. அவர் வந்துட்டு ஒரு சாமியாரை போய் பார்த்ததுக்கு மலடா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஷேர் பண்ணிருந்தீங்க. சோ இப்ப அவரையும் வந்துட்டு ஒரு சாமி கும்பிடுறவர் இவர் சங்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு எடுத்து காட்டுறீங்க. இது வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு சாமி கும்பிடுறவங்களை வந்துட்டு ஒரு சங்கி அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு பாக்குறீங்க. அப்புறம் வந்துட்டு எப்படி சொல்றது, இந்து மதத்துக்கு எதிராக பேசுறீங்க, அப்புறம் எப்படி வந்து திமுக இந்துக்களுக்கு எதிராக இல்லது அப்படின்னு வந்து நாங்க நம்புறது. முதல்ல நான் என் விஷயத்தை சொல்லிடுறேன். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களுக்கு நான் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன், என்னன்னா அவர் வந்து சில ஆர்எஸ்எஸ் குருமார்களை போய் பாக்குறாரு, பார்க்கும்போது அவர் வலதுசாரி சிந்தனையாளர்னு போட்டேன் நான், அண்ணாமலைடா வலதுசாரி சிந்தனையாளர்னு போட்டேன். தங்கிங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், ஒருத்தரை ஒரு என்ன சொல்றதுன்னா மட்டமா பேசக்கூடிய வார்த்தைகளை நான் பயன்படுத்த மாட்டேன் எங்கேயுமே. அது வந்து லைவா இருக்கட்டும், சோசியல் மீடியால இருக்கட்டும், திரு நரேந்திர மோடி அவர்களை கூட வந்து பாரத பிரதமர்னு திருன்ற வார்த்தையை நான் சேர்த்துதான். அந்த விஷயத்துல நான் எங்கேயும் நான் முரண்பாடா இல்ல. இப்போ திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து இருக்கும்போது ஒரு இஸ்லாமியர் வந்து அவருக்கு வந்து ஒரு குல்லா வந்து போடுறாரு, தலையில போட்டு தொப்பி, அது வந்து போடும்போது திரு நரேந்திர மோடி அவர்கள் அது வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு நான் போட மாட்டேன்னு சொன்னாரு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அதை பண்ணாரு? திரு நரேந்திர மோடி அவர்கள் வந்துட்டு இந்து மதத்தை சார்ந்தவர், ஒரு முஸ்லீம் வந்துட்டு குல்லா போடும் போது வந்துட்டு அதை வந்துட்டு வேணான்னு ரெஃப்யூஸ் பண்றாரு. ஆனா திரு ஸ்டாலின் ஒரு இந்து மதத்தை வந்து சார்ந்தவர், அங்க போயிட்டு பொட்டு வைக்கும் போது ரெஃப்யூஸ் பண்ணாருன்னா ஒரு இந்து மதம் ஒரு ஹிந்து ஆள் வந்துட்டு இருங்க ஒரு ஹிந்து ஆள் வந்துட்டு இன்னொரு இடத்துல வந்துட்டு ஒரு ஹிந்துக்கு வந்துட்டு போய் பொட்டு வைக்கும் போது அதை ரெஃப்யூஸ் பண்றது எந்த மாதிரியான நியாயம்? ஆனா இஃப்தார் நோம்பு கஞ்சிக்கு போயிட்டு உங்களால குல்லா போட்டுட்டு வந்துட்டு உங்களால நோம்பு கஞ்சி கொடுக்க முடியுது, அதை வந்துட்டு ஒரு பொட்டு வச்சா வந்து ஏன் அழிக்கிறீங்கன்றதா என்னோட கேள்வி. சார், அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையோட இருக்கக்கூடிய நபருங்கிறது உங்களுக்கு தெரியாதா? இப்போ தெரியும், வெறும் இந்து மதத்துக்கு மட்டும்தானா? பதில் சொல்றேன், என்னன்னா திரு ஸ்டாலின் சார் வந்து அவர் வந்து கடவுள் மறுப்பு கொள்கையோட இருக்கிற நபர், அவருக்கு வந்து நீங்க பொட்டு வைக்கிறது முதல்ல தப்பு. எப்படி திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நீங்க குல்லா அணிவிக்கிறது எப்படி தவறுன்னு நீங்க சொல்றீங்களோ அதே மாதிரி கடவுள் மறுத்தாரு சரிங்களா? ஒண்ணு. ரெண்டாவது திரு ஸ்டாலின் சார் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இஃப்தார் நோம்புல கலந்துக்கிறாரு, அதுக்கப்புறம் கிறிஸ்துவ நிகழ்ச்சி கேக் சாப்பிடுறாரு அப்படிங்கிறது ஓகே ரைட்டு. எங்கேயாவது ஜீசஸ கும்பிட்டு பாத்திருக்கீங்களா இல்ல அல்லாஹ வந்து தொழுது பாத்திருக்கீங்களா? இல்ல, நான் தொழுவுறது அதெல்லாம் பத்தி நான் அந்த விஷயத்துக்கே வரல. என்னோட கேள்வி என்னன்னா, கடவுள் மறுப்புன்றது ஒரு பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்காதுன்றது வெறும் இந்து மதத்துக்கு மட்டும்தானா? அத சொல்லிட்டீங்கன்னா பாயிண்ட் முடிஞ்சு போச்சு. இதே பட்டாச்சாரியர் இருக்கக்கூடிய இதே ஐயர்கள் சரிங்களா எல்லாருமே இருக்கிறாங்க, அவங்க வந்து இது வரைக்கும் போயிட்டு இந்த மாதிரி வந்து நாங்க வந்து கும்பாபிஷேகம் நடத்துறோம் வாங்கன்னு ஏதாவது கூப்பிட்டுருக்காங்களா? இல்ல இல்ல. அப்போ எப்படி நீங்க வந்து இது பண்ணலாம்? இஸ்லாமியர்கள் கூப்பிடுறாங்க அதனால போறாரு, கிறிஸ்துவர்
இஸ்லாமியர்கள் கூப்பிடுறாரு அங்க போறாரு. இப்ப நாளை பின்னா ஒரு இடத்துல இருந்து வந்துட்டு இப்ப ஒரு காஞ்சி பெரியவரோ வந்துட்டு கூப்பிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு அங்க போயிட்டு கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லுவாரா இல்ல கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லுவாரா, இல்ல கடவுள் மறுப்புன்றது இந்து மதத்துக்கு மட்டும்தானா? கேள்வி ரொம்ப சிம்பிள். அங்க போயிட்டு திரு ஸ்டாலின் சார் என்ன கேப்பாருன்னா, ஏன் வந்து அரிஜன மக்கள் எஸ்சி எஸ்டி எல்லாம் வந்து ஏன் வந்து இந்த நிகழ்ச்சியில இல்லைன்னு கேட்பாரு. அவங்க எல்லாம் இல்லாத நிகழ்ச்சியில நான் கலந்துக்க மாட்டேன்னு வெளியே வந்துருவாரு. ஏன்னா ஒவ்வொரு அதே மசூதியில் இருக்கக்கூடிய வாட்ச்மேனுக்கு ஒரே வருஷம் தான், ஏ ரகுமானுக்கும் ஒரே வருஷம் தான், இதே வந்து ஷாருக் கான் அமீர் கான் எல்லாத்துக்கும் ஒரே வருஷம் தான். இங்க வந்து ஜாதி ரீதியா நீங்க பாக்காதீங்க. எப்ப வந்து எல்லா ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம், எல்லாருமே வந்து கடவுளால படைக்கப்பட்ட உயிரினம் தான், எல்லாருமே சமம் தான், கடவுளுக்கு முன்னாடி எல்லாரும் தான் சமம் அப்படிங்கும் போது அவர் கண்டிப்பா கோயிலுக்கு வருவார் சார். சோ அப்ப கடவுள் மறுப்பு கொள்கை அப்படின்றது வந்துட்டு இந்து மதத்துக்கு மட்டும்தான் அப்படி எடுத்துக்கலாம். உங்க விருப்பம் சார். புரியல, அது உங்களோட விருப்பம், உங்களோட விருப்பத்துக்கு நானு தடையா இருக்கும். அதாவது அவர் பண்ற செய்கைகள் அப்படிதான் இருக்கு, அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து அப்படி கேட்கிறேன். நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து திரு ஸ்டாலின் சார் வந்து ஒரு முஸ்லீம் கல்யாணத்துக்கு போயிட்டு அங்க வந்து இந்து முறைப்படி நடக்கக்கூடிய திருமணத்தை வந்து க்வெஸ்சன் பண்ணாரு சில விஷயங்கள்லாம். தயவு செய்து பார்க்கக்கூடிய நேர்களா இருக்கட்டும், நீங்களும் ஒரு ஊடகவியாளர், அதுவும் வந்து சுறுசுறுப்பா இருக்க இயங்கக்கூடிய ஒரு நபரு, எதா இருந்தாலும் படிச்சு தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நபரு, உங்களுக்கும் நான் சேர்த்தே சொல்றேன், அந்த மந்திரங்கள் ஓதக்கூடிய மந்திரங்களுக்கு தமிழ் அர்த்தங்களை நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு முகம் சுளிக்கிற மாதிரி ஏற்பட்டுச்சுன்னா, ஏற்படலைன்னா கண்டிப்பா நான் வந்து உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அவ்வளவு முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகள் அந்த மந்திரத்துல இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு